இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 104 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 18 கோயில்களில் 25 புதிய கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதி, அழகர் கோயிலில் புதிய விருந்து மண்டபம் உள்ளிட்ட பணிகள், காட்டு பத்ரகாளியம்மன் கோயிலில் திருமண மண்டபம், சென்னை வடபழனி திருக்கோயிலில் புதிய அன்னதான கூடம், பல்நோக்கு கட்டிடம், ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வணிக வளாகம் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளன. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மற்றும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோயில் ஆகியவற்றில் பணியாளர்களுக்கான தங்கும் விடுதி, குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்றும் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் ஆகியவற்றில் திருமண மண்டபங்கள் கட்டும் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, செயலாளர் சந்திரமோகன், ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.